பிள்ளைகளுக்காக நான் சிரமப்பட்டேனே, என்னுடைய பெற்றோர்களுக்காக நான் சிரமப்பட்டேனே, என்னுடைய உற்றார் உறவினர்கள் சகோதரர்களுக்காக நான் சிரமப்பட்டேனே, அவர்களுக்கெல்லாம் இந்த வேதனையை பகிர்ந்து கொடுத்து விட்டு என்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள். அல்லாஹ் அக்பர். இன்று மக்கள் மனைவிக்காக வேண்டி மார்க்கத்தை மீறுகிறார்கள், பிள்ளைகளுக்காக மார்க்கத்தை மீறுகிறார்கள், சகோதர சகோதரிகளுக்காக மார்க்கத்தை மீறுகிறார்கள், தங்களுடைய உறவினர்களுக்காக பெற்றோர்களுக்காக மார்க்கத்தை மீறுகிறார்கள். நாளை இவர்கள் என்ன ஆசைப்படுவார்கள்? அல்லாஹுடைய கட்டளைகளை மீறி, அல்லாஹுடைய மார்க்கத்தை மீறி இவர்களுக்காக சொத்து சுகங்களை சேகரித்து வைத்தார்களே, செல்வங்களை சேகரித்து வைத்தார்களே, நாளை மறுமையிலே நரக நெருப்பிலே எரியும் பொழுது இவர்கள் ஆசைப்படுவார்கள், யா அல்லா இவர்களுக்காக வேண்டி தானே நான் கஷ்டப்பட்டேன் சிரமப்பட்டேன், இவர்களை நரகத்திலே தள்ளிவிட்டு அல்லது என்னுடைய தண்டனை இவர்களுக்கு நீ பகிர்ந்து கொடுத்து விட்டு என்னை நீ பாதுகாத்துக் கொள்ளலாமே என்பதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், சூரத்துல் மஆரிஜினுடைய 11-லிருந்து 16 வரை உள்ள வசனங்களிலே, யவத்துல் முஜ்ரிம் லவ் யஃப்தி மின் அதாப யௌமிதின் பிபனீ, தன்னுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் யா அல்லா எடுத்துக்கொள், என்னுடைய ஆண் குழந்தைகளை எல்லாம் எடுத்துக்கொள், வசாஹிபத்திஹி யா அல்லா என்னுடைய மனைவியை எடுத்துக்கொள், வாஹிஹி என்னுடைய சகோதரனை எடுத்துக்கொள், வஃபசீலத்திஹில்லதி துவீஹி யா அல்லா என்னுடைய குடும்பத்தார்கள் உறவினர்கள் என்னுடைய பரம்பரையை நீ எடுத்துக்கொள், வமன் ஃபில் அர்தி ஜமீஆ பூமியில் உள்ள எல்லோரையும் எடுத்துக்கொள், சும்மா இன்ஜிஹி என்னை விட்டு விடு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்வான், கல்லா இன்னஹா லல்லா, முடியாது முடியாது, ஒரு காலம் முடியாது, இதோ உன்னை எரிப்பதற்காக வரக்கூடிய ஜுவாலையை நீ பார், கல்லா இன்னஹா லவா, நரகத்திலிருந்து ஒரு விதமான ஜுவாலை கிளம்பி அவனை தேடிக்கொண்டு வரும். அல்லாஹ் சொல்கிறான், கல்லா இன்னஹா லவா நஸ்ஸஅத்தல் லிஷ்ஷவா, அந்த அந்த ஜுவாலையினுடைய உஷ்ணம் எப்படி இருக்கும், அவனுடைய தோலை உரித்துவிடும், அவனுடைய அருகிலே வரும் பொழுதே அவனுடைய தோலை உரித்துவா, அந்த ஜுவாலைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசக்கூடிய ஆற்றலை கொடுப்பான். அந்த நரகத்தினுடைய அந்த ஜுவாலைக்கு, அந்த கதிர் வீசுதலுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசக்கூடிய குதிரத்தை கொடுப்பான், அது பேசும், தத்உ மன் அத்பர வதவல்லா வஜமஅ ஃஅவ்அ, யாரெல்லாம் மார்க்கத்தை புறக்கணித்து சென்றீர்களோ, யாரெல்லாம் ரசூலுக்கு கீழ்படியவில்லையோ, செல்வங்களை சேகரித்தீர்களோ, செல்வங்களை பாதுகாத்தீர்களோ, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கவில்லையோ, எல்லோரும் என் பக்கம் வந்து விடுங்கள். அல்லாஹ் தத்உ மன் அத்பர வதவ பாவிகளை வேதனை செய்வான். நரகத்திலே போடப்படக்கூடிய எல்லோருக்கும் ஒரே விதமான வேதனை கிடையாது, அவர்களுடைய குற்றத்திற்கு ஏற்ப, அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப, எந்த அளவிற்கு மனமுரண்டாக செய்தார்கள், எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்து செய்தார்கள், அதற்கு ஏற்ப அந்த தண்டனையிலும் ஏற்ற தாழ்வு இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை நாம் பார்க்கும் பொழுது, குறைந்தபட்ச தண்டனை என்று சில தண்டனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணுகின்றார்கள். உதாரணத்திற்காக ஸஹீஹ் முஸ்லிமிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது, இன்ன மின்ஹும் மன் தஅஹுதுஹு அன்னார் இலா கஅபைஹி வ மின்ஹும் மன் தஅஹுதுஹு இலா ருக்பதைஹி வ மின்ஹும் மன் தஅஹுதுஹு இலா ஹுஜ்ஸதிஹி வ மின்ஹும் மன் தஅஹுதுஹு இலா தர்கூதிஹி வ ஃபி ரிவாயத்தின் இலா உலுகிஹி. அல்லாஹு தஆலா அந்த நரக நெருப்பிலே அந்த பாவிகளை நிற்க வைத்திருப்பான், சிலரை கரண்டைக்கால் அளவுள்ள ஆழமான பகுதியிலே, சிலரை முட்டிக்கால் அளவிற்குள்ள ஆழமான பகுதியிலே, சிலரை இடுப்பு வரை உள்ள ஆழமான பகுதியிலே, சிலரை கழுத்து வரை உள்ள ஆழமான பகுதியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகவாதிகளை தங்க வைத்திருப்பான். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரித்து அவர்களை தங்க வைத்திருப்பான் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சஹீஹுல் புகாரியினுடைய அறிவிப்பு, இன்ன அஹ்வன அஹ்லின் நாரி அதாபன், இன்ன அஹ்வன அஹ்லின் நாரி அதாபன் யௌமல் கியாமா ல ரஜுலு தூபஉ ஃபி அஹ்மஸி கதமைஹி ஜம்ரதுல் யஃலா மின்ஹா திமாஹு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவிக்கு என்ன செய்வார் என்று சொன்னால், அவனுடைய ரெண்டு பாதங்களையும் நரக நெருப்பிலே நல்ல ஊன்ற வைத்ததற்கு பிறகு அந்த ரெண்டு பாதங்களிலிருந்து ஒரு பாதத்திற்கு கீழ், நம்முடைய காலை இப்படி சமமாக வைத்தால் கீழே ஏற்படக்கூடிய ஒரு குழி இருக்கிறது அல்லவா,
இந்த குழியிலே காலை சமமாக வைத்ததற்கு பிறகு அவர் நம்முடைய பாதத்திற்கு அந்த பாதத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குழியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரக நெருப்பிலிருந்து ஒரு நெருப்பு கங்கை வைக்க சொல்வான் மலக்குகளுக்கு. ரொம்ப குறைந்தபட்ச தண்டனை, நரக நெருப்பிலிருந்து ஒரு நெருப்பு கங்கை எடுத்து அவனுடைய ரெண்டு பாதங்களிலிருந்து ஒரு பாதத்திற்கு கீழே அந்த நெருப்பு கங்கு வைக்கப்படும். ஒரே ஒரு நெருப்பு கங்கு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இவ்வளவு பெரிய உடம்புடைய அந்த மனிதன் அவனுடைய ஒரு காலுக்கு கீழே ஒரு நெருப்பு கங்கை வைத்தவுடனே இதனுடைய உஷ்ணம் எவ்வளவு வேகமாக வேலை செய்யும் என்று சொன்னால் அவனுடைய தலையில் இருக்கக்கூடிய மூளை கொதிக்க ஆரம்பித்துவிடும். எப்படி சட்டியில் இருக்கக்கூடிய நீர் அடுப்பில் வைத்து கொதிக்க வைக்கப்படும் பொழுது சட்டியில் இருக்கக்கூடிய நீர் கொதிக்குமோ அதுபோன்று ஒரு நெருப்பு கங்கை வைத்தவுடனேயே அவனுடைய தலை மூளை கொதிக்க ஆரம்பித்துவிடும். அடுத்த வேதனை, இது ரொம்ப கடைசி, இதுக்கு கொஞ்சம் மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியில பதிவாயிருக்கின்றது. இன் அஹ்வன அஹ்லின் நார் அஸாபன் யௌமல் கியாமா ரஜுலுன் அலா அஹ்மசி கதமைஹி ஜம்ரதானி யஸ்லா மின்ஹுமா திமாஹுஹு கமா யஸ்லல் மிர்ஜலு ஃபில் கம்கமீ. ரெண்டு பாதங்களுக்கு கீழும் ரெண்டு நெருப்பு கங்குகள் வைக்கப்படும். ஒவ்வொரு பாதத்திற்கு கீழும் ஒரு நெருப்பு கங்கு என்பதாக வைக்கப்படும். அதன் மூலமாக எப்படி அடுப்பில் இருக்கக்கூடிய சட்டி கொதிக்குமோ அதுபோன்று அவனுடைய தலை கொதித்துக் கொண்டிருக்கும். இன்னொரு வகையான வேதனை, இதுவும் ரொம்ப குறைந்த வேதனை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இந்த குறைந்த வேதனையே இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது என்று சொன்னால் அதிகப்படியான வேதனை எப்படி இருக்கும் என்பதை நாம் சற்று பயந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நுஅமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இன்ன அஹ்வன அஹ்லின் நாரி அஸாபன் மன் லஹு நஅலானி வஷிராகானி மின் நார் யஃலா மின்ஹுமா திமாஹுஹு கமா யஃலா அல் மிர்ஜல் மா யரா أن أحدا أشد منه عذابا وإنهم لأهونهم عذابا. رسول الله صلى الله عليه وسلم சொல்லி இருந்தார்கள், அந்த பாவி கடைசி தரஜால உள்ள பாவி, ரொம்ப பெரிய பாவங்கள் செய்யல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு வெறுக்கத்தக்க ஏதோ சில பாவங்களை செய்திருக்கிறான், அவனை தண்டிப்பதற்காக அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் நாடினால் தண்டனை இல்லாமலும் மன்னிக்கலாம், அல்லாஹ் நாடினால் தண்டனை கொடுத்தும் அல்லாஹ் மன்னிக்கலாம். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரக நெருப்பிலிருந்து செய்யப்பட்ட, நரக நெருப்பிலிருந்து செய்யப்பட்ட ரெண்டு செருப்புகளை ரெண்டு கால்களுக்கும் அணிவிப்பான். செருப்பும் நரக நெருப்பால் செய்யப்பட்டிருக்கும். அந்த செருப்பிற்கு மேல் இருக்கக்கூடிய பட்டி இருக்கின்றது அல்லவா, அதுவும் நெருப்பால் செய்யப்பட்டிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த செருப்பின் மூலமாக அவனுடைய தலை மூளை கொதிக்க ஆரம்பித்துவிடும். எப்படி பாத்திரம் அடுப்பில் வைக்கப்படும் போது கொதிக்குமோ அதுபோன்று, கமா எர்லல் மிருஞ்சல் சட்டி எப்படி கொதிக்குமோ, ஆணத்தினுடைய சட்டி எப்படி கொதிக்குமோ அது போன்று அவனுடைய தலை மூளை கொதிக்க ஆரம்பித்துவிடும். இந்த மனிதன் என்ன நினைப்பான் என்று சொன்னால், மாயரா அன்னஹதன் அஷத் மின்ஹு அதாபா, எனக்குத்தான் இந்த நரகத்திலேயே கடுமையாக வேதனை செய்யப்படுகிறது என்று நினைப்பான், ஆனால் அவனுக்குத்தான் மிக குறைவான வேதனை. அடுத்து இந்த முனாஃபிக்குகள் பாவிகள், அதாவது வெளிரங்கத்திலே இஸ்லாமை வெளிப்படுத்தி கொண்டு உள்ரங்கத்திலே இறை நிராகரிப்பை மறைத்துக் கொண்டிருந்தவர்கள், இவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தினுடைய அடித்தளத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், யார் நயவஞ்சகத்தன்மையுடன் இருந்தார்களோ, உள்ளத்திலே குஃப்ரை மறைத்து கொண்டு வெளியிலே இஸ்லாமை வெளிப்படுத்தினார்களோ, மார்க்கத்தை வெளிப்படுத்தினார்களோ, உள்ளத்திலே குஃப்ர் இறை நிராகரிப்போ இறை இணை வைத்தோ இருக்கின்றது, இவர்களுக்கு அல்லாஹுத்தலா நரகத்தினுடைய அடித்தளத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். மேலும் காஃபிர்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா காஃபிர்களையும் ஒரே மாதிரி வேதனை செய்வது கிடையாது. காஃபிர்கள் பாவிகளா, பெரிய குஃப்ர் என்பது மிகப்பெரிய ஒரு பாவம், இந்த குஃபர் மிகப்பெரிய பாவத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிலே பல தரங்களை ஏற்படுத்தியிருக்கிறான். யார் குஃபுரா இறைவனை மறுத்ததுடனே இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக சதித்திட்டங்கள் செய்தார்களோ, முஸ்லிம்களுக்கு எதிராக சதித்திட்டங்கள் செய்தார்களோ, நபிமார்களுக்கு தொந்தரவு செய்தார்களோ, அல்லாஹுடைய மார்க்கம் இந்த பூமியிலே பரப்பப்படாமல் இருப்பதற்காக சூழ்ச்சிகளை செய்தார்களோ, இவர்களை ஃபிரௌனுடைய லிஸ்டிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு போய் சேர்ப்பான்.
இது அல்லாமல் யார் இறை நிராகரிப்பில் இருந்தார்கள் ஆனால் முஸ்லிம்களுக்கோ மார்க்கத்திற்கோ தொந்தரவு தரவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு குறைந்த அளவு வேதனை மேற்கூறப்பட்ட வேதனைகளை போன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூ தாலிப் அவர்களை பற்றி கேட்கப்படுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அபூ தாலிபை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள், அவர் உங்களுக்கு எவ்வளவு